banker to every Indian. Shankar IAS Academy. We speak less, our results speak more. LIC எப்போதும் உங்களுடன், பாதுகாக்கும் இரு கரங்களுடன். ஸ்ரீ மடப்பள்ளி ஹோட்டல், அவுட்டோர் கேட்டரர்ஸ், சர்வீஸ்ட் அபார்ட்மெண்ட்ஸ், திருச்சி கோஆப் டெக்ஸ், பொதிகை விற்பனை நிலையம். ஜெயம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கோலாகல கொண்டாட்ட நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளுக்கு சென்று அந்தந்த வண்ண வண்ண கோலங்களை நாம் பார்த்தவர்களை வாழ்த்தி வருகிறோம். அந்த வரிசையிலே உறையூர் காவிரி நகர் கடைவீதி பகுதியில் இருக்கிற ஒரு சில இல்லங்களுக்கு வந்து அவங்க போட்டிருக்க கோலம் எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஜெயம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். நன்றி. ஜெயம் டிவியின் கோலாகல கொண்டாட்ட நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் கடைவீதி காவிரி நகர் பகுதியில் ஒரு சில இல்லங்களுக்கு நான் வந்திருக்கிறோம். நல்ல அழகாக கோலம் போட்டிருக்காங்க. அம்மாட்ட நம்ம பேசுவோம். வணக்கம்மா. வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லு. விஜயா. விஜயா. ஐயா பேர் சொல்லு. ஆ, பாண்டியராஜ். இது என்ன மாதிரியான கோலம்மா? அது பூக்கோளம். பூக்கோளம். பூக்கோளம் ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. உங்கள் பேர் சொல்லு. தேவி. நீங்கள் இந்த பூக்கோளம் போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு மணி நேரம் ஆச்சு. ரெண்டு பேர் சேர்ந்து போட்டீங்களா? ரெண்டு பேர் சேர்ந்து ஒன் ஹவராக ஒரு டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அழகாக. இது வந்து ரங்கோலி உள்ளவர்தான் இல்லை பூக்கோளமாக வருமா? ஓகே ஓகே. அதாவது சாதாரணமாக போடுற கோலங்களுக்கும் மார்கழி மாத கோலங்களுக்கும் என்ன வித்தியாசம்? மார்கழி மாதம் இந்த பீட மாதம்னு சொல்லிக்கிறாங்க. ரெண்டாவது கோயிலெலாம் அந்த சூரியனோட இதெல்லாம் கதிரெலாம் மேலே விழுகுது, நல்லதுன்றாங்க. அந்த காற்று சுவைச்சா நல்லதுன்னு சொல்கிறாங்க. காலையில் எழுந்திருந்து அந்த சூரிய கதிர்கள் நம்ம படுறது உடலுக்கு ஆரோக்கியம்னு சொல்கிறீங்க. ரொம்ப நல்ல ஒரு தகவல் அம்மா கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும். காலையில் அந்த சூரிய கதிர்கள் வந்து உடலுக்கு ஆரோக்கியம், மனதுக்கும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் இல்லையா? அதனால் ஜெயம் டிவி சார்பாக அந்த கோலாகல கொண்டாட்ட நிகழ்ச்சியின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இன்னும் நிறைய ஆயுளோட நிறைய ஆரோக்கியத்தோட அடுத்த வருஷம் இன்னும் பெரிய கோலமாக போடணும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். தேங்க் தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்யூ. திருச்சி ஜெயம் டிவியின் கோலாகல கொண்டாட்ட நிகழ்ச்சியில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் ஒரு உறையூர் கடைவீதி அந்த காவிரி நகர் பகுதியில் இருக்கிறோம். நல்ல ஒரு கோலம் அழகாக போட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம பேசுவோம். அம்மா, உங்கள் பேர் என்ன? அனன்யா. அனன்யா வீட்டில் எப்படி கோலம் போட்டிருக்காங்க? இந்த கோலம் யார் போட்டா? அம்மா போட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த கோலத்துக்கு கலர் போட்டுக்கிறா நீங்க தானா? சரி, எவ்வளோ நேரம் கலர் அடிச்சிங்க? வாழ்த்துக்கள். சரியா, சூப்பரா கோலம் போட்டீங்க. அடுத்த வருஷம் இன்னும் பெரிய கோலமா அந்த இடம்லாம் விடக்கூடாது சரியா? அந்த இடத்துல ஆக்கிரமிச்சிடணும். பெரிய கோலமா போட்டு நல்ல கலர் அடிக்கும் சரியா? தேங்க்யூ. தேங்க்யூ சொல்லிட்டு போங்க.
அடுத்த ஒரு இல்லங்களுக்கு நாம் போகிறோம். நல்ல அழகான ரங்கோலி போட்டிருக்காங்க, அந்த வீட்டில் நம்ம பேசுவோம். ஹலோ. ஹலோ, உங்கள் பேர் என்ன? அச்சையா. அச்சையா, அச்சையா தான் இந்த கோலம் போட்டாங்களா? கலர் மட்டும்தான் கொடுத்தேன். அச்சையா வந்து கலர் பார்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒன் ஹவர் ஆச்சு. இது என்ன, அந்த வீட்டில் அரை நேரத்தில் ஒரு சின்ன பொண்ணு போட்டுச்சு, இது ஒரு ஒன் ஹவர் ஆச்சு உங்களுக்கு. இது என்ன டைப் ஆஃப் கோலம்? ரங்கோலி மாடல். ரங்கோலி மாடல். இந்த டிசைன் எப்படி சூஸ் பண்ணீங்க? சும்மா போட்டோம். நீங்களா போட்டீங்க? கிரியேட்டிவிட்டி. சரி, பரவாயில்ல. இவங்களா யோசிச்சு அந்த டிசைனை வந்து அழகாக போட்டிருக்காங்க. அதனால் ஜேஎம்டி சார்பாக அக்ஷயாவுக்கு வாழ்த்துக்கள். சரியா, சூப்பராக இருக்குது. அடுத்த வருஷம் இன்னும் நல்லா பெரிய குளமாக போடணும். ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்யூ. ஜேஎம்டிவி நிகழ்ச்சியின் கோலாகல கொண்டாட்ட பகுதியில் நாம் ஒரு சில இடங்களில் போயிட்டு அந்த வீட்டில் இருக்கிற கோலங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் உறையூர் கடைவீதி காவிரி நகர் பகுதிகளுக்கு நம்ம வந்திருக்கோம். ரொம்ப அழகாக ஒரு கோலம் போட்டிருக்காங்க, அந்த வீட்டில் நம்ம போய் பேசுவோம். தேவி. உங்கள் பேர்? ரூபேஷ். கோபாலகிருஷ்ணன். ஓகே. அவங்க தேவி அவர்கள் இல்லத்தில் வந்திருக்கோம். ரொம்ப அழகாக கோலம் போட்டிருக்காங்க. இது எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு? கலர் போட ஒரு மணி நேரம் ஆச்சு. கலர் போட ஒரு மணி? ஆமாம். தனியாலாக போட்டீங்க? ஆமாம், தனியாலாக. தனியாலாக ஒரு மணி நேரமாக ஃபீல்டில் இருந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பல எத்தனை கலர்ஸ் இதில் போட்டிருக்கீங்கன்னு தெரியுமா? ஆறு கலர். ஆறு கலர். அதாவது எத்தனை பூ இருக்குது? ஆறு பூவா? ஆறு பூவுக்கு ஆறு கலர் போட்டு அழகாக கலக்கியிருக்காங்க. அடுத்த வருடம் இன்னும் நல்லா பெரிய குளமாக போடணும்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம். தேங்க்யூ. கண்டிப்பாக. தேங்க்யூ. 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 கோலாகல கொண்டாட்ட நிகழ்ச்சியின் சார்பாக உறையூர் பகுதியில் நம்ம இல்லங்களில் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் நல்ல ஒரு கோலம் அழகாக வெல்கம் டு ஜேஎம்டிவின்னு போட்டு. இது என்ன டைப் ஆஃப் கோலம்? பூக்கோலம். நேம் பானுமதி. பானுமதி. ஓகே. பானுமதி அம்மா இல்லத்தில் வந்து நல்ல ஒரு பூக்கோலம், ரங்கோலி மாடலே நல்ல ஒரு பூக்கோலம் போட்டிருக்காங்க. இது எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு? ஒரு முக்கால் மணி நேரத்தில் போட்டோம். உங்கள் நேம் சொல்லுங்கள். ஸ்ரீலேகா. ஸ்ரீலேகா. இந்த முக்கால் மணி நேரத்தில் உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுங்க? பொண்ணு பேத்தி. முக்கால் நேரத்தில் அவங்க பேத்தி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக போட்டிருக்காங்க. இந்த கோலத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னம்மா, என்ன சிறப்பம்சம் கோலத்தில்? கோலம் போடுறதுனால உடம்புக்கும் நல்லது, கிளைமேட்டுக்கும் நல்லது, க
காலையில் எழுந்திருக்கிறதே நல்லது தான். காலையில் பெண் பிள்ளைகள் சீக்கிரமாக எழுந்திருக்கிறது நல்லது, ரெண்டாவது குனிஞ்சு நிமிஞ்சு கோலம் போடுறது உடலுக்கு நல்லதுன்னு அம்மா சொல்கிறாங்க. பல தலைமுறைகளை பார்த்துருப்பீங்க, எத்தனை வருஷமாக அந்த மாதிரி கோலம் போடுறது? 9 வருஷமாக போடுறோம். ரொம்ப வருஷமாக அம்மா கோலம் போட்டுட்ருக்காங்க. அதனால் இவங்க சொல்கிற ஸ்மால் அட்வைஸ், காலைல பெண் பிள்ளைகள் சீக்கிரம் எழுந்திருக்கணும், குனிஞ்சு முடிஞ்சு கோலம் போடுறது உடலுக்கும் மனதுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. JMTV சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம்மா. ரொம்ப நல்லா இருக்குது கோலம், தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த மாதிரி நீங்கள் கோலம் போட்டு நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு இருக்குன்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம். தேங்க்யூ, தேங்க்யூ. ஐ எம் ஃபென்டாஸ்டிக். தேங்க்யூ. திருச்சி JMTV-யின் கோலாகல கொண்டாட்ட நிகழ்ச்சியில் நாம் பயணித்து வருகிறோம். அந்த வரிசையில் உறையூர் கடைவீதி காவிரி நகர் இடங்களில் இருக்கிற எல்லா வண்ண வண்ண கோலங்களையும் பார்த்து அந்த வீட்டாரை வாழ்த்தி வருகிறோம். அந்த வரிசையில் செல்வம் புவனேஸ்வரி அவர்கள் இல்லத்தில் நாம் வந்திருக்கிறோம். வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். உங்கள் கோலம் ரொம்ப அழகாக இருக்குது, இது எவ்வளோ நேரத்தில் போட்டேன்னு சொன்னீங்க? 10 நிமிஷத்தில் போட்டேன் சார். 10 நிமிஷத்துக்கு என்ன டைப் ஆஃப் கோலம் அது? பூக்கோளம் தான் சார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக இருக்கும்படி நாங்கள் வாழ்த்துக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி அடுத்த வருஷம் இன்னும் பெரிய குளமாக போகணுன்னு சொல்லி வாழ்த்துறோம். தேங்க்யூ. திருச்சி JMTV-யின் கோலாகல கொண்டாட்ட நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் பார்த்தீங்க, உறையூர் கடைவீதி பகுதியில் நிறையா வீடுகளுக்கு போய் நம்ம அந்தந்த வீடுகளில் இருக்கிற கோலங்களையும் கோலங்களோட சிறப்பம்சங்களும் கஷ்டப்பட்டு போட்டு அவங்களோட திறமைகளையும் நாம் பாராட்டி வருகிறோம். அந்த வரிசையில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த ஸ்க்ராலிங்கில் போகிற நம்பருக்கு நீங்கள் பதிவு பண்ணி உங்கள் வீட்டுக்கு வரணும்னு விரும்புனீங்கன்னா JMTV சார்பாக நீங்கள் அழைச்சிங்கன்னா கண்டிப்பாக வருவோம். இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களோடு பார்த்த அந்த அனுபவங்கள் ரொம்ப இனிமையாக இருந்தது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் JMTV-யை நீங்கள் பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்போ எங்கள் குட்டீஸ் எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்ல போகிறாங்க. ரெடியா? ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். விற்பனை நிலையம்